ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சுற்றி 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 பார்த்தா என்ன விஷயம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த விஷயத்துக்குள்ளே குறுகிய வட்டத்துக்குள்ளே மட்டும்தான் அவங்க அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணுவாங்க. பெண்கள் கடுமையான மன உளைச்சலில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க அவங்களோட எண்ணங்களுக்கு தகுந்தாற் போல் இந்த 5 மணி நேரம் வந்து அவங்களுக்கு வந்து தனிமை தான். இந்த தனிமை வந்து ஒரு மிகப்பெரிய எதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூகத்தில் கூடிய பெண்களுக்கு. இப்போ தண்ணியில் சூடு பண்ணி கல்லுப்பு போட்டு லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு கடை கடை கடன் குடிச்சிட்டு அதை குடிச்சதை அப்படியே வாமிட் எடுக்கணும், பித்த வாந்தி எடுக்கிறதும்பாங்க. நம்ம நாளடைவில் மன உளைச்சல் அதிகமாகிட்டு இருக்கு என்ன ஆகும்னா, யோகம் விலாகஸ் பார்த்துருங்க எல்லாருக்குமே இந்த பாஷாவோட நடக்கும். இன்றைக்கி நாம் வந்துட்டு நம்ம கூட ஹீலர் சக்திவேல் சார் இருக்கார். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஆண்களுக்கு சரிசமமாக வந்துட்டு பெண்களும் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. ஆண்கள் வந்து வெளியே போய் ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, பெண்கள் வந்துட்டு குடும்பத்தை பார்த்துக்க குழந்தைங்களை பார்த்துக்கிறது, ஸோ இந்த மாதிரி குடும்ப விஷயங்களை பார்த்துட்டு அவங்களும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து மனசில் போட்டு ரொம்ப குழப்பமாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக வந்துட்டு பெண்களுக்காக வந்துட்டு நம்ம அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி வச்சுக்கிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம இல்லை சக்திவேல் சார்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யோகா யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு சேரும். ஸோ இந்த பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பதிவுக்கு ஒரு லைக் போட்டு இந்த பதிவை உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த பதிவை பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர் சூப்பர். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க சார். ரொம்ப சப்ஸ்கிரைபர் எல்லாருமே நல்லா இருக்காங்க. பட் பெண்கள் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் மன உளைச்சல் ஆளாக இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஆரோக்கியம் நமக்கு முக்கியம் இல்லை. ஏன்னா லைஃப்பில் வந்துட்டு குழந்தைங்களை பார்க்கறது, நமக்கு சமைச்சு போகிறது, வீட்டு வேலை பண்ணுறது எல்லாமே அவங்க எவ்வளோ முக்கியம். ஸோ அதனால் அவங்க வந்து எப்பயுமே ஹெல்த்தியாகவும் நல்லா ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கணும். அதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்கு? பெண்கள் நம்ம நாட்டோட கண்கள்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஒரு தாய் இல்லைன்னா நம் ஒரு சமூகமே இன்றைக்கி வந்து பெண்களோட அடிப்படையை வச்சு தான் இந்த சமூகமே மொத்தமாக இயங்கிகிட்டு இருக்குது. நிச்சயமாக. இப்போ பெண்களுக்கு உடல் சார்ந்து மனம் சார்ந்து இருக்கக்கூடிய சிக்கல்கள் வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் இருக்கும். பெண்களுக்கு தனிமை தான் ஒரு மிகப்பெரிய எதிரி. ஏன்னா உதாரணத்துக்கு காலையில் எந்திரிக்கிறாங்க, வீட்டு தன்னுடைய பர்சனல் பல் துளக்கிறது, ரெஸ்ட் ரூம் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குடும்பத்தை வந்து இப்போ குழந்தைங்களுக்கு சமைக்கிறது, அவங்களுக்கு ஆஃபீஸ்க்கு வீட்டுக்காரர் ஆஃபீஸ்க்கு அனுப்புறது, சுற்றி இருக்க எல்லா வேலையும் பார்க்குறது, வீட்டை க்ளீன் பண்ணுறது, இந்த எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் ஒரு 10-11 மணிக்கு கிட்டே ஃப்ரீ ஆகிடுவாங்க. 11 மணிலேருந்து குழந்தை வந்து 4-4.5 வீட்டுக்கு வராங்க அப்படின்னா இந்த 5 மணி நேரம் வந்து அவங்களுக்கு வந்து தனிமை தான். இந்த தனிமை வந்து ஒரு மிகப்பெரிய எதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூகத்தில் கூடிய பெண்களுக்கு. ஏன் அப்படின்னா தனியாக இருக்கும்போது அவங்களுக்கு பல விதமான சிந்தனைகள் ஓடும். அப்படி பல விதமான சிந்தனைகள் ஓடும்போது கடுமையான மன உளைச்சல் காரணங்க அப்படிங்கிறப்ப இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், பெண்கள் கடுமையான மன உளைச்சலில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க அவங்களோட எண்ணங்களுக்கு தகுந்தாற் போல் அவங்க அவங்களுடைய உடல் வாகுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களால் அவங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படுது. ஸோ இதனோட விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா பில ஒவ்வொரு உபாதைகளுக்கும் அவங்க ஆட்படுறாங்க. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெறுப்புணர்ச்சி பெண்களுடைய இன்னொரு எதிரின்னு சொல்லலாம். சீக்கிரமாக எளிமையாக எளிதில் அப்செட் ஆகக்கூடிய பெண்களுக்கு கடுமையான உடல் உபாதைகள் ஏற்படும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த சிக்கல்கள் ஆகட்டும், கர்ப்பப்பையில் கட்டி, சினைப்பையில் கட்டி, யூட்ரஸில் கூடிய வால் சுவர்கள் வந்து பலகீனமாக இருக்கிறது, எண்டோமெட்ரியசிஸ் ப்ராப்ளம், அடுத்து வந்து வால் திக்னஸ் ப்ராப்ளம், அடுத்து வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து நிறைய தொந்தரவுகள், உதிரப்போக்கு அதிகமாக இருக்குது, உதிரப்போக்கு குறைவாக இருக்குது, அப்புறம் கருமுட்டை வளர்ச்சி இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்கள் எல்லாருமே வாழ்க்கையோட கோபத்தில் இருக்கக்கூடிய வெறுப்புணர்ச்சி தான் அவங்களுக்கு இந்த நிலையை கொண்டு வந்து விடுறது. ஸோ கர்ப்பப்பையில் கட்டியே ஃபார்ம் ஆகுது, நீர்க்கட்டியே, அது பேர் வந்து நீர்க்கட்டின்னு தான் சொல்லுவாங்க, சாதாரண கட்டின்னு சொல்ல மாட்டாங்க, நீர்க்கட்டின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அந்த இடத்துல நீர்க்கட்டி ஃபார்ம் ஆகுதுன்னா கர்ப்பப்பை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் உஷ்ணத்தை தாங்கிக்க முடியும். இப்போ அதிக அளவுக்கு அதிகமான உஷ்ணம் மன உளைச்சல் ஏற்படும் போது அங்கே இருக்கக்கூடிய அந்த சூட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நீர் உடம்பே ஒரு நீரை உருவாக்கி அந்த நீரை அந்த இடத்துல உருவாக்கி அதை ஒரு கட்டியாக ஃபார்ம் பண்ணி வச்சுக்குது அந்த ஹீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. நம்ம நாளடைவில் மன உளைச்சல் அதிகமாகிட்டு இருக்கு என்ன ஆகும்னா இந்த ஃபைப்ராய்டு இந்த நீர்க்கட்டியோட அளவு பெருசாகிட்டே இருக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் நம்ம உடம்பாலும் ஏற்றுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் காதில் ஏதாவது ஒரு பூச்சி போச்சுன்னா டக்குன்னு நம்ம காதுகளை இது பண்ணுறோம், கண்ணில் ஏதாவது ஒன்று விழுந்துருச்சுன்னா டக்குன்னு கண்ணை மூடுறோம், மூக்குக்குள்ளே ஏதாவது ஒரு பூச்சி போச்சுன்னா அச்சுன்னு நம்ம தும்புறோம், ஒரு தூசு போனால் தும்புறோம்.
நாம் பொறுமையாக யோசித்து, இப்போ இந்த பூச்சி உள்ளே இருக்குது, சுற்றி நாலு பேர் இருக்காங்க, இந்த தூசு உள்ளே போயிடுச்சு, சுற்றி நாலு பேர் இருக்காங்க, கொஞ்சம் தூரம் தள்ளி போய் தும்மலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம செய்கிறோமா? உடம்பு என்ன பண்ணுது? அந்த இடத்த ஆட்டோமேட்டிக்காக குயிக் ரியாக்ஷன் பண்ணுது. ஸோ இந்த உடலுக்குன்னு இருக்கக்கூடிய அறிவு என்பது தனி. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரியான சூழல்களால் இன்றைக்கி பெண்கள் ரொம்ப அவஸ்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறவுகள் சார்ந்த சிக்கல், பணம் சார்ந்த சிக்கல்கள், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுற்றுப்புறத்தாக இருக்கவங்களுடைய அந்த எதிர்மறையான விஷயங்கள், இது எல்லாருமே ஒரு பெண்ணை வந்து ரொம்பவே பாதிக்கும். ஏன்னா ஒரு ஆண் வந்து வேலைக்கு போகிறாங்க, போயிட்டு வெளி உலகத்துக்கு போகிறாங்க, நாலு பேர்த்த பார்க்குறாங்க, பழகிறாங்க, அவங்களால ஒரு சில விஷயத்தை குறிப்பிட்ட சில நேரத்துக்காவது மறந்து வேலையில் கவனம் செலுத்த முடியும். ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சுற்றி பார்த்தா என்ன விஷயம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த விஷயத்துக்குள்ளே குறுகிய வட்டத்துக்குள்ளே மட்டும்தான் அவங்க அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணுவாங்க. மறக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் மறக்க முடியாது. விட்டுறணும்னு நினைப்பாங்க, ஆனால் விட முடியாது. அவங்கள விட்டது அவங்களை பிடிச்சது பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, உடல் தாழ்ந்த தத்துவத்தில் சொல்லணும் அப்படின்னா, உடலுக்கு கூடிய கழிவுகள் தான் இந்த திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த ரிட்டன் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணி அவங்கள யூஸ்ட்டே இருக்குது. அப்போ உடல் கழிவுகளை வந்து அவங்க நீக்கணும் அப்படிங்கிறப்ப மாதத்திற்கு ஒரு முறையாவது சுகபேதி எடுத்தாகணும். நம்ம அதாவது ஒரு சொம்பு தண்ணியில் சூடு பண்ணி கல்லுப்பு போட்டு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு கடை கடைன்னு குடிச்சிட்டு அதை குடிச்சதை அப்படியே வாமிட் எடுக்கணும், பித்த வாந்தி எடுக்கிறதும்பாங்க. ஸோ மோஷன் அதாவது சுகபேதியும் எடுத்துக்கிட்டு பித்த வாந்தியும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு இந்த மாதிரியான கடுமையான மன உளைச்சல்லேருந்து வெளியே வரலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பெண்களுடைய உடல் சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு தீர்வு இருக்குது, ரொம்ப எளிமையான தீர்வு. பூங்கார் அரிசி, பூ இங் காயிர், பூங்கார் அரிசி. இது இயற்கை அங்காடிகளில் கிடைக்கும், ஓகேங்களா? இது இயற்கை அங்காடிகளில் கிடைக்கும். வாங்கி வறுத்து மிக்சியில் போட்டு உடச்சி அவங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையை ஊற்றி எவ்வளோ பவுடர் பண்ணுமோ போட்டு கஞ்சி வச்சு மிளகு சீரகம் சேர்த்து காய்கறி பொரியல் வச்சு காலை மற்றும் இரவு இரண்டு வேளையும் இந்த பூங்கார் அரிசி கஞ்சி குடித்தாங்கன்னா அவர்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த சிக்கல் வராது, இடுப்பு வலி மூட்டு வலி சார்ந்த சிக்கல்கள் வராது, அதுக்கப்புறம் உடல் பலகீனமாக இருக்கிறது சரியாகும். இந்த மாதிரியான தொந்தரவுகள்லேருந்து அவங்க எளிமையாக மீண்டு வரலாம். இந்த பூங்கார் அரிசி ஏன் அந்தளவுக்கு வேலை செய்யுது அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து குழந்தை பெற்றா பூங்கார் அரிசி கொடுக்க சொல்லுவாங்க, மாசமாகலனாலும் பூங்கார் அரிசி கொடுக்க சொல்லுவாங்க, வயசானாலும் பூங்கார் அரிசி கொடுக்க சொல்லுவாங்க. இது பெண்களுக்காகவே இறைவனால் படைக்கப்பட்ட அரிசி. இந்த அரிசியை சாப்பிடுங்க, நல்ல மாற்றம் இருக்கும். நான் சொன்ன மாதிரி தனிமையாக இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பிங்க. இன்ஸ்டாவில் வீடியோஸில் பார்த்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட காட்டிலும் நீங்கள் பெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்கிக்கங்க. நல்ல குருமார்களுடைய உரைகள் யூடியூப்பில் வீடியோவாக இல்லாமல் ஆடியோவாக போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கேட்க ஆரம்பிங்க. ஃப்ரீ டைமில் உங்களோட அறிவையும் ஞானத்தையும் வளர்த்துக்குங்க. ஒரு மன உளைச்சல் ஏற்பட மாதிரியான ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா, அதுக்குள்ளேயே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே உங்களை முடக்கிக்காதீங்க. இந்த உலகம் பெரியது, இந்த சமூகம் பெரியது, அறிவு அதை விட பெரியது. இந்த உலகத்தில் நம்ம கற்றுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் வந்து குழப்பிகிட்டு இருக்கிறத விட, தெரியாத விஷயத்தை நிறையா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த விஷயம்லாம் நமக்கு ஒன்றுமே இல்லைங்கிற மனநிலைக்கு நீங்கள் எளிமையாக வந்துடலாம். ஸோ இது இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பெண்களுடைய உடல் மற்றும் மனம் ஆரோக்கியம் சார்ந்த பதிவு தான் இது. சார் சொன்ன மாதிரி தாங்க, உலகம் பெரியது, அறிவு பெரியது, ஞானம் பெரியது, சமூகம் பெரியது, அதே மாதிரி பெண்கள் உங்களுடைய ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப பெரியது. ஸோ நிச்சயமாக சார் சொன்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் உடலை உங்கள் மனசை எப்பயுமே ஹாப்பியாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி சார், நன்றி, நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்துங்க. ஓகே, இந்த பதிவு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவு வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாஷா, நன்றி.